शिवाकृतिपर्यन्ता एतराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्यत्वदीयचरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। लीलायष्टिं करकितलये दक्षिणेन्यस्य धन्यां हंसेः देव्याः पुलकरुचिरे सन्निविष्टान्यबाहुः मेघश्यामो जयति ललितः मेखला दत्तवेणुः गुञ्जापीडस्फुरितचिगुरः गोपकन्या भुजङ्गः। இந்த ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்துல சித்ராகல்ப ஸ்ரோதிகளை என்கிற ஸ்லோகத்துல கண்ணனை கோபி கௌமாரஹாரி கிதவஹா என்பதாக அருளி செய்தார். அவர் கௌமாரஹாரி என்று சொன்னார். கௌமாரம் என்றால் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற அவஸ்தைக்கும் யுவாவாக இருந்துருக்கிற அவஸ்தைக்கும் நிலைக்கும் இது இடைப்பட்ட ஒரு நிலை. அதாவது யுவாவாக ஆர்த்திக்கு முன்ன இருக்கிற ஒரு நிலை அது. அந்த நிலையில பெருமாள் கண்ணன் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி எழுந்தருள் இருக்கிற கண்ணனை சேவிச்சமான அந்த புருஷாள் மொத்த பேருடைய மனசை அப்படியே கொள்ளை கொள்வதாக இருக்கான். அப்பேற்பட்ட கண்ணன் அவன் கௌமாரஹாரி கோபி கௌமாரஹாரி என்பதாக சொன்னார். அவரை கோபி கேட்டவகா என்று சொன்னார். அது விலக்ஷணாக இருந்திருக்கிற ஒரு தூர்த்தன் என்பதாகவும் சொன்னார். அந்த தூர்த்தனாக இருந்திருக்கிறவன் அவன் மீதி பேர் மாதிரி இல்லை. அண்ணன் மீதி பேர்லாம் தூர்த்தனாக கணக்கு இருந்தாருனாக்கா அந்த தூர்த்தத்தனன்றது இகழ்த்து மக்கள் அதை கொண்டாட மாட்டார்கள், இகழ்வார்கள். ஆனா அண்ணன் பண்ணின தூர்த்தமான செயல்களை எல்லாம் கொண்டாடுவார்கள். கொண்டாடுறதோட மாத்திரமில்ல, அதெல்லாம் யார் சொல்லின்னு இருக்காளோ கேட்டு இருக்காளோ அதெல்லாம் அவளுக்கு எல்லாருக்குமே பரிசுத்தி ஏற்படுறது, அது பரம பாவனம் என்றெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட கண்ணன் சுவாமி தேசிகனுக்கு சேவை சாட்சியார். அவர் சேவை சாட்சிய பிரகாரம் அவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணார் ஜெயதி என்பதாக. அந்த கண்ணனுடைய ஒரு பெரிய குணம் அந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க, இப்படி தூர்த்தனாக இருந்தாலும் கூட இப்படி தூர்த்தனாக இருந்திருக்கிற ஒருவனை பார்த்தோம்னா பண்டிர் எல்லோருமே இகழ்ந்து அவனை கண்டால் பயந்து ஓடி போய் மறுபடியும் அவன் முகத்துல முழிக்க கூடாது என்றுதான் இருப்பார்கள். ஆனா இவன் கண்ணன் இப்படி தூர்த்தமான செயலை செய்தாலும் கூட அவர்கள் எல்லாரும் கண்ணன் தங்களுடன் இருக்க வேண்டும் என்றே ஆட்சிமார்கள் எல்லாரும் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணன் அவன் கௌமாரஹார். அந்த கண்ணனை சேவித்த அடுத்து ஒரு ஆச்சரியமான ஒரு நிலையை தேவசாதிக்கின்றார் சுவாமி தேசிகனுக்கு. அதை சொல்லுகின்றார். கண்ணன் ஒரு புல்லாங்குழலை எடுத்து ஊதின போது இருந்த அழகெல்லாம் ஒரு பிரகாரம். இப்ப அவர் வெறுமன் நடந்துட்டு ஒரு கொம்பை வச்சுட்டு ஒரு கொம்பு மாடு மேய்க்கிறவரா இருக்கிறதுனால ஒரு கொம்பை கையில வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல அந்த தேவியோட கூட இருக்கிறார. அத பத்தி பெண்ணை பிராட்டியோட கூட இருந்திருக்கிற ஒரு அழக பத்தி இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். தான் எப்படி அனுபவித்தாரோ அனுபவித்த மாதிரி இருக்கிறார். மாளவிகா நிமித்திரம் என்று ஒரு நாடகம். அந்த நாடகத்துல மாளவிகா எப்படி இருக்கா அப்படின்றத சொல்ற ஒரு நாட்டம். அவர் நாட்டியம் ஆடுறா.
அவளுடைய நாட்டியத்தை காட்டிலும் அவளுடைய இருப்பு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். அத கவி சொல்றான், வாமம் சந்திஹி ஸ்திமித வலயம் நஸ்ய ஹஸ்தம் நிதம்பே கிருத்வா சியாமா விடபி சதிருஷம் ஸ்ரஸ்த முக்தம் த்விதீயம் வாதாங்குஷ்டா லுளித குசுமே குட்டிமே பாதிதாட்சம் ஸ்திதமதிதராம் காந்தம் ருஜ்வாயதார்த்தம் மார்த்தம் ருத்தது அஸ்யாக ஸ்திமிதம். இவளுடைய நட்டனத்தை காட்டிலும் அவள் நிக்கிற அழகு அவ்வளவு நன்னா இருக்கும். அவள் மாளவிகா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஒரு இடது கைய ஒரு கையை எடுத்து அந்த இடுப்புல அப்படி வச்சுட்டு இருக்காளாம், இன்னொரு கைய தொங்க விட்டுன் இருக்காளாம். இது தொங்க விட்டுன் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த நர்த்தன சாலையில எல்லாம் நிறைய புஷ்பங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பாதத்தினுடைய கட்ட வரலனால அந்த புஷ்பத்தெல்லாம் இப்படியே தள்ளிண்டே போறாளாம். அவ தள்ளிண்டு அந்த கண்ணாலேயே பார்த்துண்டோம் அப்படியே நிக்கிற ஒரு அழகு இருக்க, அந்த அழகு நர்த்தனம் பண்ற அழகை காட்டிலும் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்ற. அதே மாதிரி கண்ணன் கோபிகளோட கூட இவர்களுடைய ஹஸ்ததாளத்துக்கு ஏற்ப இவர் புல்லாங்குழல் ஊதின் இருக்கிற அழகை காட்டிலும் அவன் எழுந்தருள் இருக்கிற அழகு இன்னும் ஆச்சரியமாக இருந்துருக்கு என்று சுவாமி தேசிகன் இங்கு சாதிக்கிறார். சிசில வலைய சிஞ்சா சீதளைர் ஹஸ்ததாளைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷ விஷ்ணோ அதரமணி சுதாயாம் அம்சவான் பம்ச நாளா என்பதாக சொல்லியுள்ளார். லலித விருத்தியும் ஜெயதி, எம்பெருமானுடைய லலித விருத்தி, அந்த புல்லாங்கலனுடைய லலித விருத்தி இருந்துருக்கு, அதுக்கு ஒரு மங்களா சாசனம் பண்ணார். அதெல்லாம் காட்டில இன்னும் சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கோம். இந்த புல்லாங்குழல்லாம் எடுத்து ஊதுறதெல்லாம் அப்புறம் போட்டோம், பெருமா அப்படி நிக்கிறதே அப்படி ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. என்ன அப்படி என்ன பண்றார், எப்படி எழுந்துள்ள இருக்கார் அப்படின்றத சொல்ல போறார். இங்க கண்ணன் ஒரு ஒரு கையில வலது கையில ஒரு கொம்பு வச்சுருக்கு. அந்த கொம்புன்றது லீலாஹஸ்தி, அதாவது மாடு மேய்க்க போறவாடெல்லாம் மாட்டை அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, மாட்டை அடிக்கிறதுக்கு ஓட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவ கையில ஒரு விளையாட்டுக்கு ஒரு கொம்பு கையில வச்சுருப்பாளாம், அந்த மாதிரி ஒரு கையில கொம்பை வச்சுருக்காராம் அவர். அந்த கொம்பை கையில வச்சுட்டு இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, வலது கையில அதை பிடிச்சுண்டு இன்னொரு இடது கையால பக்கத்துல நீலாதேவி இருந்துட்டு இருக்கா, நீலாதேவியினுடைய தோல்ல அந்த கைய போட்டு அப்படியே அணைச்சுண்டு வர நிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, புல்லாங்குழல் எங்க வச்சு பேர் அப்படின்னா, புல்லாங்குழல்ல அரணால் கட்டின் இருக்கார், இடுப்புல அரணால் கட்டின் அந்த அரணால புல்லாங்குழல சொருகிட்டேரும். அதுக்கப்புறமா அவருடைய சிரோபூஷணமாக இருந்துட்டு இருக்கு, தலையில குஞ்சுமணியால ஒரு மாலை போட்டு இப்ப ரப்பர் பேண்ட் கட்டிக்கிற மாதிரி அந்த தலைமுடி மொத்தத்தையும் ஒரு குந்துமணி மாலையால போட்டு கட்டின்னு இருக்கிறான். அது அந்த குந்துமணி மாலையோட கட்டின் இருக்கிறது, அது என்ன, அது தலையினுடைய கரப்புக்கும் குந்துமணியில இருக்கிற சேப்புக்கும் ஒரு பரபாகம். இவெல்லாம் என்ன புதுசா கண்டுபிடிக்கிறது, இப்ப அலங்காரம் பண்ணிக்கிறது, இன்னைக்கு கண்ணன் பண்ணினா பண்ணிக்காத அலங்காரமா இது அப்படி பண்ணிட்டு இருக்க. இப்படிப்பட்ட கண்ணன் ஒரு நீருண்ட மேகம் போல, கார் மேகம் போல நிலமேக சாமலனாக இருந்துட்டு அது லலிதமாக எழுந்தருளி இருந்துட்டு இருக்காராம். அந்த கண்ணனை அனுபவிக்கிறார் இங்க சுவாமி தேசிகம். லீலா எட்டிம் கரகிசலையே தட்சிணேன்யசன்யாம் அம்சே தேவ்யா புலகருசிரே சன்னிவிட்டான்யபாஹு மேகசியாமஹாஜயதி லலிதோ மேகலா தத்த வேணு குஞ்சாபீட ஸ்புரித ஜிகுரஹம் கோபகன்யா புஜங்கஹம் தட்சிணே கரகிசலையே. பெருமாளுடைய திருக்கைகள் எப்படி இருந்துருக்குன்னா, துளிர் போல இருந்துருக்கான், அவ்வளவு மிருதுவா இருந்துட்டு இருக்கோம். இந்த பார்த்தமானாக்க இலை
இலையாரத்துக்கு முன்ன இருக்கிற நிலை இருக்கு, அது ஒரு துளிர். அது அதனுடைய நிறத்திலையும் அதனுடைய மார்தவம் மிருதுவா இருக்கிற தன்மையிலையும் துளிர் போல இருந்துருக்கு. பெருமாளுடைய தெருக்கைகள் சகசவேர்னு இருந்துருக்கு. அந்த கைகள்லாம் வந்து அது கையெல்லாம் தாமிர புஷ்பம் போல இருந்துருக்கான். அந்த தாமிர புஷ்பம் போல இருக்குன்னு சொல்றதுல அவர் துளிர் போலன்ற அவ்வளவு மிருதுவாகும். அதை பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும். அந்த இலையுதிர் காலம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் துளுக்கும். அந்த துளுக்கச்சு அந்த துளிரோடு இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த செடிகளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குவான். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அவ்வளவு மிருதுவாகவும் அவ்வளவு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்துருக்கிற கரகிசலையே தட்சிணே, அந்த வலது கையில் அந்த வலது கையில் லீலா எஷ்டிம் நெஸ்யம், லீலா எஷ்டிம் நெஸ்யம், இந்த விளையாட்டுக்காக வைக்கப்பட்ட ஒரு கொம்பு, அந்த கொம்பை வச்சுருக்கிறேன். அந்த கொம்பு அது தன்யாம் என்று சொல்றார். அது பெரிய பாக்கியசாலியாக இருந்துருக்கான் அந்த கொம்பு. என்ன அப்படி பெரிய பாக்கியசாலி அப்படின்னா, ஜனக மகாராஜா சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிருஹீஷ்வ பாணினா, பாணி கிருஹீஷ்வ பாணினா என்று ஜனக மகாராஜா சக்கரவர்த்தி திருமகன பிரார்த்தித்தார். அப்பா ராமா, உன்னுடைய திருக்கைகளால என்னுடைய மகள் சீதா பிராட்டி இருந்துருக்கா, இவளுடைய சீதா பிராட்டி என்னுடைய திருக்கைகளை பற்ற வேண்டும், நீங்க பாணி கிரகணம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். அந்த பாணி கிரகணம் பண்ணினாக்க பண்ணணும்னு சொல்லச்சே அந்த கண்ணன் ராமனுடைய திருக்கைகள், அந்த சீதா பிராட்டிய பாணி கிரகணம் பண்ற ஒரு திருக்கைகள் அது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் கல்யாணத்துல திருமங்கல்ய தாரணம் தான் முக்கியமான நிகழ்ச்சி. அந்த திருமங்கல்ய தாரணத்தும் போது அதுக்கு லக்னம் போயிட்டுனாக்கா என்ன பண்றதும் ஒரே டென்ஷன் ஆயிண்டு எல்லாம் வந்து வாத்தியாரை வச்சுண்டு இதெல்லாம் பூரம் சுவாமி மந்திரம்லாம் சொன்னது பூரம் சுவாமி சீக்கிரமா தாலி திருமங்கல்ய தாரணம் பண்றதுக்கு தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நாழியாக்குவா புடவை உடுத்திட்டு வர்றதுக்கு. இது எல்லாம் இவ ரெண்டு பேரும் ஜோசியத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறவாள்லாம் மீதி மந்திரம் சொல்றாளா இல்லையா அதை பத்தி விசாரப்பட மாட்டேன். அந்த டயத்துல அந்த கடிகாரத்தையே பார்த்துட்டு அந்த சமயத்துல திருமங்கல்ய தாரணம் ஆயிடுச்சுன்னா போறோன்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா சாஸ்திரியமா பார்த்தோம்னாக்க திருமங்கல்ய தாரணத்தை காட்டலாம் பாணி கிரகணம் தான் முக்கியம். அந்த கையை பிடிக்கிறது இருந்துருக்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டாள் காலத்துல கூட பார்த்தோம்னா வாரணமாயிரத்துல கூட திருமங்கல்ய தாரணத்தை சொல்லலை. ஆனா இதே மாதிரி இப்போ இந்த திருமங்கல்ய தாரணம் கணக்கு முக்கியமா கணக்கு இருந்துன்னாக்க ஜனக மகாராஜா சொல்லச்சு பாணிங்கிற நீஷ்வ பாணினான்றது காட்டிலும் அதுக்கப்புறம் அந்த திருமங்கல்ய தாரணத்துக்கு ஏதனா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வால்மீகி சொல்லியிருப்பார், சொல்லலை. அந்த திருமங்கல்ய தாரணமே ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறம் தான் ஏற்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இல்லை ஒரு தேச விசேஷத்துல தான் திருமங்கல்ய தாரணம் இருந்துருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல தான் இருக்கு, வடக்கெல்லாம் திருமங்கல்ய தாரணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் இருந்து இதை பத்தி ரிசர்ச்சே பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்துருக்கு. அந்த பாணி கிரகணம்ன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நல்ல முகூர்த்தத்துல பாணி கிரகணம் பண்றது, நல்ல முகூர்த்தத்துல கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறது, இது பண்ணுமானாக்கா இது விசேஷம். இது திருமங்கல்ய தாரணம் அடுத்தது. ஆனா சுவாமி திருமங்கல்ய தாரணத்தை சொல்றார், மாங்கல்ய சூத்திரமே பிப்ரதி கிங்கரத்வம் என்பதாக சரணாகதி தீபிகையில சொல்றார், ருக்மிணி கல்யாணத்திலயும் திருமங்கல்ய தாரணத்தை பத்தி சொல்றார். ஆகையில திருமங்கல்ய தாரணம் சுவாமி காலத்துல இருந்திருக்கு, அது வேற விஷயம். இப்போ இந்த திருக்கைகளை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இந்த திருக்கைகள்ல ஜனக மகாராஜ சீதா பிராட்டியினுடைய கையை பிடிக்க வேண்டிய ஒரு திருக்கைனால ஒரு சாதாரண ஒரு கொம்பு, அந்த கொம்பை பிடிச்சிட்டு இருக்காருனாக்க அந்த கொம்புக்கு எவ்வளவு பாக்கியம் என்பதை சொல்லுகிறார், தன்யாம் அப்படின்னு சொன்னார்.
இன்னொன்று, இந்த திருக்கைகளுக்கு ஒரு பெரிய இன்னொரு விசேஷத்தை சொல்லி சொல்கிறோம். என்ன என்று கேட்டால், இந்த கோபிமார்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா, என்ன பிரார்த்தனை? விரச்சிதாபயம் விஷ்ணி துரியதே சரணமுயுஷாம் சம்ஸ்ருதேர் பயாது கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா ஸ்ரீகரகிரகம். சிரசி தேகினா ஸ்ரீகரகிரகம். அண்ணன் இந்த கோபியர்களோட இருந்தா திடீர்னு பார்த்தா காணாத போயிட்டான். காணாத போன பிற்பாடு அந்த கண்ணனை பார்த்து கோபிகர்கள்லாம், ஒரு கோபிகா கீதம், கோபிகர்கள்லாம் சொல்ற கண்ணனை நினைச்சுட்டு சொல்ற வார்த்தை, அப்பா கண்ணாணி காணாத போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணணும் கண்ணாணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்பா நீ ஒன்னும் பண்ணுவனா? எனக்கு ஒன்னே ஒரு பண்ணும், சரணமீயுஷாம் சம்ஸ்ருதேர் பயாது விரசிதா பயம் விஷ்ணு துரியதே. யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்றவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் சம்ஸ்ருதேர் பயாது அப்படின்னு, இந்த சம்சாரத்தை நம்மளால எப்படி கடக்க முடியும், இந்த பாப்பங்கள்லாம் அனுபவிச்சிருந்தா ஆலாலையா இந்த பாப்பங்கள்லாம் வந்துருக்கு. அதி கிருபணோ பிஜந்துர திகம் யதயே பவதீம் அசிதில தர்ம சேது பதவீம் ருச்சிராமச்சிராது அமித மகோர்மிஜால மதிலங்க பவம்பு நிதிம் பவதி வருஷாச்சலேஷ பத பத்தன நித்ய தனி. சுவாமி தேசிகன் தயாசத்தகத்துல சொல்றார், இந்த எம்பெருமான் அடையிறது, தயாதேவி அடையிறதுக்கு எத்தனை குவாலிஃபிகேஷன் வேணுமா? ஒரு குவாலிஃபிகேஷன் வேணா, தன்னிட ஒண்ணுமே இல்லைன்றது தான் ஒரு குவாலிஃபிகேஷன். கைமுதல் இல்லாமையை முன்னிட்டு கொண்டு அந்த தயாதேவியை கணக்கு நாம சரணமாக பற்றினோமானால், அவள் ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்கலாம், அழகான பாலம், பிரிட்ஜு, செட்டுன்னு சின்ன வழியில செட்டன்னு கொண்டு விட்டுடுற மாதிரி சுத்து வழி இல்லாத இருக்கிறதா. இந்த சம்சாரம் இருந்துருக்கு, இது பசி பிணி முப்பு போன்றவைகளை அலைகளாலே மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கிறது. இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டி ஒரு பரம ஏழையா இருக்கவங்க கூட நிச்சயமான நிச்சயமாக தனியாக ஆயிடுறான், பணக்காரனாக ஆயிடுறான்னு சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கின்றார். இப்படி யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல ஆசிரியிக்கிறாளோ, ஆசிரியிக்கிறவாள்லாம் இந்த நீங்கள்லாம் விசாரமே படாதங்கோ, இந்த சம்சாரத்துக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவர் பெருமாள் அபயஹஸ்தம் காண்பிக்கிறாரா, நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய தயினால உங்க எல்லாரையும் சம்சாரத்துல இருந்து மீட்டு கொடுத்துறேன்னு சொல்றதா இருக்கான். அப்படி அபய பிரதானம் பண்ணுகின்ற திருக்கை அப்படின்னார். அது மாத்திரமில்ல, ஸ்ரீகர கிரகம், அந்த பெரிய பிராட்டியார் பிடிச்சுக்கிற கை அது. அந்த கையினால எங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகினா, எங்க தலையில அந்த கைய வச்சு, உங்களுடைய திருவடிய திருக்கைகளை எங்க தலையில வச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், இதுதான் நான் ஆசைப்படுறேன் என்று இந்த கோபியர்கள்லாம் பிரார்த்திக்கின்ற திருக்கை. அந்த திருக்கையில போய் ஒரு கொம்பு, அச்சேத்தனமா இருந்துருக்கிற ஒரு சாதாரண கொம்பு இருக்குன்ற, விளையாட்டுக்கு வச்சுருக்கிற கொம்பு இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா, இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம், அதுக்கு எவ்வளவு தன்யமாக இருக்கு என்பது சொல்லுகின்றார். அது இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்க்கணும். கம்சன் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்றான். கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்லச்சே அக்ரூரர் அதுக்காக போய், நான் போய் அழைச்சிட்டு வரேன்ட்டு அக்ரூரர் வரே. அக்ரூரர் கண்ணனை சேவிக்கிறதுக்கு முன்ன தான் போகச்சே கண்ணன் எப்படி இருப்பார், தன்னை எப்படி வரவழைப்பார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க, இப்ப அவர் நினைப்பார், நான் பார்ப்பேன், துரேந்து பார்ப்பேன். பார்க்கச்சே அவர் ஒரு ஒரு மோட்டில் மேட்டு மேலே உட்காந்துட்டு, ஒரு பாறாங்கல்ல உட்காந்துட்டு புல்லாங்குழல் ஊதின்னு இருப்பார். அப்போ மாடெல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் மேஞ்சின்னு இருக்கும். என்னை துரேந்து இறங்கி பார்த்த உடனே, வா அக்ரூரா அப்படின்னு வான்னு என்னை கூப்பிடுவேர். கூப்பிட்டது மாத்திரம் இல்லாத அவர் என்ன பண்ணுவேர்னு கேட்டாக்க, என்னை கூப்பிட்டு நான் போய் அங்கேருந்து போகச்சேயே அப்படியே நினச்சிட்டே போறேன். அந்த கண்ணனை பார்த்த உடனே நெடுஞ்சான் கிடையா அப்படியே போய் திருவடியில் நான் விழுந்துட போறேன்.
விழுந்த உடனே அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவார் என்ன, என்னுடைய தலையில கைய வச்சு அந்த திருக்கைகளால என்ன தூக்கி ஓடுவேறாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு போறவர். அப்போ அப்பங்கிரி மூலே பதிதஸ்ய மே விபு சிரஸ்ய தாஸ்யன் நிஜஹஸ்த பங்கஜம். நீர் இவ்வளவு பெரியவர், நீர் போய் என் காலில் விழாமா, நீர் விழக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருக்கைகளால தலையை தொட்டு அப்படியே தூக்கி விடுவேர் என்றெல்லாம் அந்த கண்ணனுடைய திருக்கரங்களின் ஸ்பர்சத்துக்காக ஏங்குறவராக இருந்திருக்கவர் அக்ரூரர். அப்படி ஏங்குற அந்த கண்ணனுடைய அவ்வளவு மகாத்தியம் இருக்கிற கண்ணனுடைய திருக்கைகள்ல இந்த சாதாரணமான ஒரு கொம்பு போய் அதுல போய் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த கொம்புக்கு எவ்வளவு பாக்கியம் அது சுவாமி நினைச்சு நினைச்சு சொல்றார். லீலாயஷ்டிம் கரகிசலஜே தட்சிணேன்ய தன்யாம் ஹஸ்தாவலம்பனோ ஹேகா பக்தி கிரீதோ ஜனார்தனா என்று சொன்னார். பக்தி கிரீதா ஜனார்தனா, எம்பெருமான் அவரிடத்துல பக்தி பண்றவர்களாலே அவர் வெல போயிட்டாராம். அவளுக்கு யாரெல்லாம் பக்தி பண்றாளோ அவளால வெல போயிட்டவராக ஆயிட்டாராம். அவருக்கு ஹஸ்தாவலம்பனோ ஹேகா அப்படின்னு அவர் கையினால அவலம்பனம் அந்த கையால தூக்கி ஓடுறது இருந்துருக்கு அது பாக்கியம். அப்படி எத்தனையோ பேர் பக்தி பண்ணி எம்பெருமானுடைய திருக்கைகளுடைய ஸ்பர்சத்தை பெற வேண்டியவர்களாக அதுக்காகவே ஏங்கின்றி இருக்கச்சே ஒரு சாதாரண கொம்பு, அதுவும் விளையாடுறதுக்கு வச்சுருக்கிற கொம்பு, அது போய் கண்ணனுடைய திருக்கைகளை பெற்றிருக்கு, அதுவும் வலது கையில இருக்குன்னு சொன்னாக்க அது என்ன பாக்கியம் பண்ணிட்டு அப்படின்றத சொல்றார். கரகிதலையே தட்சிணே நியஸ்ய தன்யாம் அம்சே திவ்யா புலக ருதிரே தன்னிவிட்டு தேவியாக அம்சே யாரு, நீலாதேவி. இந்த நீலாதேவியை தான் இங்க சொல்லணும், வேற யாரையும் சொல்ல முடியாது. என்ன இங்க இவருக்காகவே கண்ணனுக்காகவே அவதரித்தவள்ளவள் ஆகையால் அந்த நீலாதேவி அங்கே இருந்துட்டுருக்காளாம். நீலாதேவியினுடைய தோள் மேலே கண்ணன் தன்னுடைய திருக்கைகளை வச்சுருக்காராம். அந்த தோள் மேலே கண்ணனுடைய திருக்கைகள் பட்டு அந்த அழுத்தின்று இருந்துட்டுருக்கான், அணைச்சுன்னு இருக்கார் இடது கையால். இந்த இடது கையால் அணைச்சுண்டு இருக்கச்சே அந்த கண்ணனுடைய திருக்கைகள் பட்ட உடனே அவளுக்கு ஒரு மயிர்கூச்சல் பெறுகிறது. அதை பார்த்த உடனே என்னாச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாஞ்சம் ஏற்படுறது. அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதாக இருந்துருக்கிறேன் ருச்சிரே அம்சே என்பதாக சொல்லுகின்றார். ருச்சிரே அம்சே ரொம்ப அழகாக இருந்துருக்கிற தோல் யாரு, நீலாதேவியினுடைய தோல். இந்த தோல் அழகுக்கு பெருமாள் தான் விசேஷமாக சொல்றது. தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றார். காண்டக தோழன்னல் தென்னத்தியூரர் கிழலினை கழலினை கீழ் பூண்டவன் வாழன் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ் தோருடல்லோம் காண்டக தோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கழனை பூண்ட வன்பாளன் ராமானுசன். எம்பெருமானாரை பத்தி அமுதனார் சொல்ற. அமுதனார் சாதிக்கும் பொழுது எம்பெருமானாருக்கு ஆராத்தியமாக இருந்துருக்கிற பெருமாள் ரங்கநாதனிடத்துல இருந்திருக்கார், ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார்ன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா காஞ்சிபுரத்துல இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய தோல் அழகுல ஈடுபட்டு அவருடைய திருவடி கீழ் பூண்ட அன்பாளனாக இருந்துருக்கார். அவருடைய திருவடியில ஒரு ரொம்ப பிரீத்தியோட இருந்து பக்தியோட இருந்தவராக இருந்திருக்கிற ராமானுசன் என்று சாதிக்கிறார். அப்படி தோல் அழகு ஒரு காம்பீரியம் பார்த்தமான. இப்பவும் தேவப்பெருமாளை நம்ம சேவிச்சோமானாக்க என்ன ஆச்சரியமாக இருந்துருக்கோம். அந்த ஒரு காம்பீரியம் ஒவ்வொரு இடத்துல ஒரு இது. ரங்கநாதனை பார்த்தோம்னா சுவாகதோ தாரணோத்திரம் நேத்திரம்னு வா 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 வான்னு கூப்பிடுற மாதிரி திருமுக மண்டலம் இருந்துருக்கோம். அது தேவப்பெருமாளை பார்த்தோம்னா ஒரு பரத்துவத்தை தெரியப்படுத்துற மாதிரி ஒரு கம்பீரமாக இருந்துருக்கான். அப்பேற்பட்ட ஒரு தோல்.
அந்த பெருமாளுடைய தோடே எப்படின்னா, தோடி சேர் பின்னை பொருட்டு நடும்பனை தோல் மடப்பண்ணை என்று இப்படிலாம் ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட நப்பின்னை பிராட்டிக்கு தோல் அழகு ரொம்ப அதிகமாகுமா? பெருமாளுடைய தோல் அழக காட்டிலும் நப்பின்னை பிராட்டியினுடைய தோல் அழகு ரொம்ப அத்தியாச்சரியமாக இருந்துருக்கான். அந்த தோல் அழகுல ஈடுபட்டு பெருமாள் அந்த தோல்ல கைய போட்டு அணைச்சுக்கிறாராம். இதுதான் ஒரு சுவாரஸ்யம். இடுப்புல கூட அணைச்சிக்கலாமோ இல்லையோ, பண்ணல. அம்சே தேவியாக புலக ருச்சிரே தன்னிவிஷ்டான் எம்பெருமானுக்கு ஏற்ற அவயவ சௌந்தரியங்களை உடையவளாக சீதா பிராட்டி இருந்திருக்கான்னு சொல்றார் சக்கரவர்த்தி திருமணனுக்கு ஏற்பட்டார். முதல் முதல்ல ராமர் ஹனுமார் அசோகவனத்துல சீதா பிராட்டியை பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்ற வார்த்தை, துல்லியீலமயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர் கதி வைதேகீம் சஞ்சேயம் அசிதேட்சணா என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி கண்ணனுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒத்ததாக இருக்கக்கூடிய அழகோட நப்பின்னை பிராட்டி திகழ்கின்றாள் என்று சொல்ல வேணும். ஆனால் ஒருபடி மேலே இருக்காளாம் நப்பின்னை பிராட்டி. தோல் அழகில் என்ன அழகு என்று கேட்டான். அது புலக ருச்சிரே சன்னிவிட்டான்யபாகும் அம்சே தேவியாக அம்சே. இது கண்ணனுக்கு தோல் அழகில் கண்ணனை காட்டிலுமே அவள் விஞ்சி இருந்துருக்கா என்ன. சீதா பிராட்டி ராமனுடைய தோல் அழகை பார்த்து அவ சொல்றா, நான் எப்படிப்பட்ட ராமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, தீட்சிதம் விரதசம்பன்னம் வரஜினதரம் சுஜிம் குரங்க சிங்கபாணிஞ்ச பசந்தி துவாம் பஜாம்யஹம். ராமனை நான் பார்க்கணும். எப்படி ராமனை பார்க்கணும்னா, ராமர் யாகம் பண்ணுமா? பெரிய நிறைய அசுமேத யாகம்லாம் பண்ணுமா? எத்தனை எத்தனையோ யாகம்லாம் பண்ணுமா? அந்த யாகம் பண்ணச்சு தீட்சித்தாளாக இருந்துருக்கிறவா, யாகம் முடிகிற வரைக்கும் முதல் நாள் போய் யாகசாலையில் போய் சேர்ந்துட்டாள்னாக்கா, அது அஞ்சு நாளோ 21 நாளோ எத்தனை நாள் யாகமோ அத்தனை நாளோ அந்த யாகசாலையை விட்டு வெளில வரக்கூடாது. அவளுக்கு எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்குது. அவள் குளிக்கூட கூடாது, அத்தனை நாளும் இருக்கணும். சரி, குளிக்காது இருக்கிறே என்ன பண்ணுறது? அப்போ குளிருமே போத்துக்கணுமே இது பண்ணுமே என்ன பண்ணுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிருஷ்ணாஜனத்தை எடுத்து போத்துக்கணுமா, மாந்தோலை எடுத்து போத்துக்கணுமா? சரி, குளிக்காது இருந்தால் உடம்பெல்லாம் அரிச்சுதுன்னா என்ன பண்ணுறது? சொரியறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மான் கொம்பு ஒன்று கையில் கட்டிகிட்டு இருக்கோம், நகத்தால் சொரியக்கூடாது. இந்த நகத்தால் சொரியிடுதுன்றது எப்பவுமே எல்லாருக்குமே இழப்பம் தான். அது நகத்தால் சொரியிடுதுன்றது தர்மசாஸ்திரத்தில் ஒத்துக்கவே இல்லாது. ஆகையால் அந்த அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு மான் கொம்பு ஒன்று கங்க தொங்க விட்டுருக்குமா, அந்த மான் கொம்பை தொங்க விட்டுண்டு அந்த மான் கொம்பால் உடம்பு எங்கேனா வந்து சொரிஞ்சிக்கணும் போல் அரிப்பு ஏற்படுதுன்னாக்கா அதால் சொரிஞ்சிக்கணுமா? இப்படி இந்த யாகம் பண்ணுற யஜமானன் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. நீ யஜமானனாக தீட்சை பண்ணிட்டு யாகசாலையில் இருந்துட்டு கிருஷ்ணாஜனத்தை போத்துண்டு கையில் மான் கொம்பை தொங்க விட்டுண்டு அந்த மாதிரி நீ இருக்கிற உன்னை பார்க்கணும், இப்படிப்பட்ட கைகளோடு இருக்கிற ராமனை பார்க்கணும்னு சொல்லி சீதா புரட்டி சொல்கிறா. அந்த கர்மானுஷ்டானத்தினாலேயே அலங்காரத்தில் ஈடுபட்டு, கர்மானுஷ்டானமாக இருக்கிற அலங்காரத்தில் ஈடுபட்டு அசலை இருந்து இருக்கிற பெருமாளாக இருந்துருக்கிற தெய்விக்கணும்னு சொன்ன மாதிரி, ஒரு ராஜாவாக இருந்துருக்கிறவன் ராஜாவுக்கு லட்சணம் அஸ்வமேத யாகம் முதலிய ராஜதோய யாகம் அஸ்வமேத யாகம் இந்த யாகம்லாம் பண்ணுறது அவனுக்கு லட்சணம். அப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுறவனாக இருக்கணும்னு சீதா பிராட்டி ஆசைப்பட்ட மாதிரி இங்கே நப்பின்ன பிராட்டி ஆசைப்படுறாளாம். சாதாரணமாக இருக்கிற ஒரு கோபவேஷ அலங்கிருத்தனாக இருந்துருக்கிற கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஆசைப்படுறாளாம். அப்படி கோபவேஷமாக ஒரு திருவாயர்பாடியில் இருந்துருக்கிற திருவாயர்பாடியில் இருக்கிறவனாக ஒரு கோபனாக அந்த கோபனுக்கு உண்டானபடியான ஒரு அலங்காரம், அப்படிப்பட்ட அலங்காரத்தோட இருக்கணும், அந்த அலங்காரத்தோட இருந்துருக்கிறவனாக தன்னை கண்ணனை பார்க்கணும்னு இவ ஆசைப்படுறா. ஆகையால அவ ஆசைப்படுற மாதிரி எப்படிலாம் இருக்கணும்னா, அம்சேது மேகஸ்யா மகா ஜயதி லலிதா மேகலா தத்த வேணு குஞ்சா பீட ஸ்புரித சிகுரா கோபகன்யா புஜங்க. கண்ணனுக்கு கோபகன்யா புஜங்க அப்படின்னு பார்க்கலாம். கோபகன்னிமார்கள் திருவாயர்பாடியில் இருக்கிற ஆய்ச்சிமார்கள் எல்லாருக்கும்
ஒரு புஜங்கனாக, புஜங்கன்னாக்கா விடன் அர்த்தம், தூர்த்தன் அர்த்தம், பெண்களிடத்துல ஈடுபட்டவனாக இருக்கிறவன் என்றெல்லாம் அர்த்தம். அந்த விட சப்தத்துக்கு புஜங்கான்றதுக்கு அர்த்தம். அந்த புஜங்கனாக விடனாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாளாம். அப்போ அதுவும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும் கேட்டான். ஏன்னா இந்த நப்பின்மை விராட்டியினுடைய புருஷகாரம் இருந்தாதான் திருவாயர்பாடையில் இருக்கிற ஆய்ச்சிமார்களால கண்ணனை அடைய முடியுமோ. அந்த இவன் மாத்திரம் திருவாயர்பாடியில் இடத்துல இருக்கிற ஆய்ச்சிமார்களிடத்துல பிச்சேரியனாக கண்ணன் மாத்திரம் இல்லை, ஆய்ச்சிமார்களும் கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தி வச்சவர்களாக இருந்துருக்கா. கண்ணன் கண்ணன் கண்ணன்னு எப்ப பார்த்தாலும் கண்ணனையே சொல்லின்றிருக்கவாளாக இருந்துருக்கா. அப்பேற்பட்டவன் ரகசி சம்ஹிதம் இருச்சயோதயம் பிரகசிதானினோ பிரகசிதானனம் பிரேம வீக்ஷணம் பிருகதுரஸ்ரியோ வீட்சிய தாமதே மூரதி ஸ்பிருகா முக்கியதே மனஹா. என்னுடைய மனசு மோகத்தை அடைகிறது. என்ன எப்படிப்பட்ட கண்ணன் இது கோபியர்கள் சொல்ற பிரகசிதானனம் பிரேம வீக்ஷணம் பிரகசிதானனம். ஒரு புன்சிரிப்போட இருந்திருக்கிற கண்ணனுடைய திருமுக மண்டலம் பிரேம வீக்ஷணம். அதை பார்க்க செய்ய கண்ணன் பார்க்கிறான். அந்த கட்டாட்சத்தை பார்த்த சுவாமி தேசிகன் யாதவாபிரியத்துல சாய்க்கிறார். அத்தனை இது நடுவில் காணாத போயிட்டே, காணாத போன உடனே மறுபடியும் கண்ணன் இருக்க தாசாம் ஆவிர்பவச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சிரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு மன்மதனுக்கும் மன்மதனாக அவர் எழுந்தருளி இருக்காராம். அப்படிப்பட்ட ஒரு சேவை சாய்ச்சாராம் அந்த கண்ணன். சேவை சாய்க்கச்சு அத்தனை பேரும் கண்ணனையே பார்த்துட்டு இருக்காளாம். இப்ப இந்த ஒரு கண்ணன் ரெண்டு கண்களை கொண்டு இந்த 500,000 பேரு எப்படி பார்க்க முடியும் என்னன்னாக்கா, அதுதான் கண்ணன் இடத்துல இருக்கிற சிறப்பு. அவ பார்த்தாள்னாக்கா ஒவ்வொருத்தர் இடத்துலயும் தன் கண்ணுனாலேயே சொல்றாராம், தன்னுடைய திருமுக மண்டலத்துல இருக்கிற புன் சிரிப்புனாலேயே சொல்றாராம், இந்த பாரு உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வந்திருக்கேன்னு ஒவ்வொருத்தருடைய அவளுக்கு மாத்திரம் தெரியும் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாட்சம். அப்படிப்பட்ட ஒரு கட்டாட்சத்தினால மோகத்தை அடைஞ்சிருக்கோம் நாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன கோப கன்யா புஜங்கஹா. அப்படிப்பட்ட கோப கன்னிமார்களுக்கெல்லாம் ஒரு புஜங்கனாக விட்டனாக இருந்துருக்கிற கண்ணன். அப்போ அந்த கோப கன்னிமார்கள்லாம் கோப கன்னியாக்கள் எல்லாருமே கண்ணனை அடையறதுக்கு புருஷகாரமாக இருந்துருக்க நப்பின்னை விராட்டி என்று தேவைப்படும். நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலின் கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகாள். அது ஆண்டாள் பிரார்த்தனை பண்ற. கண்ணனை வரும்ப நேரம் போய் எழுப்பினா எழுந்திருக்க மாட்டார். புருஷகாரம் பிராட்டியனோட புருஷகாரத்தோட போனாதான் கண்ணன் எழுந்திருப்பேன்றத தெரிஞ்சுண்டு நப்பின்னை பிராட்டிய புருஷகாரமாக பண்ணி அவள் வருகிறார். எந்தெந்த இடத்தெல்லாம் பிராட்டியனுடைய புருஷகாரம் இல்லையோ அந்தந்த இடத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏற்படுறோம். ஆகையால அந்த கோபிகளுக்கு அபீஷ்டம் அவர்களுடைய எண்ணத்தை கொடுப்பதாக எழுந்துட்டு இருக்கிற கண்ணன். அவர் எப்படி மேகசியாமஹ நிலமேகசியாமலனாக இருந்துருக்கார். அந்த மேகசியாமலம் எப்படி அதுலயும் பார்க்கணும், வருஷோன்முகமாக இருந்துருக்கிற மேகம், மழை பெய்யறதுக்கு இன்னும் ஒரு க்ஷணம் ஆச்சுனாக்க அடுத்த க்ஷணத்துல மழை கொட்டும், அவ்வளவு நீருண்ட மேகம் போல இருந்துருக்கிற திருமேனியை உடையவனாக இருந்துருக்கிற கண்ணன். மேகசியாமஹாம் ஆழ்வார் சாதிக்கின்ற மின்னுமாமழிதவழும் மேகவண்ணா, மின்னுமாமழை தவழும் மேகவண்ணா. அது மின்னுகின்றது மின்னலோட கூட, அந்த மின்னலோட இருந்துருக்கிறது பிராட்டி. பெருமாள் மேகமாக இருந்துருக்க பிராட்டி மின்னலாக இருந்துருக்காளாம். மின்னுமாமழை தவழும் மேகவண்ணா, அந்த திவ்ய தம்பதிகளாக இருந்துருக்குவா மாமழை தவழ அடுத்த க்ஷணம் அது அப்படியே வருஷிச்சிட போறது. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பாரித்தாரோ என்ன வேணும்னு பிரார்த்தித்தாரோ அந்த பிரார்த்தித்தது அடுத்த க்ஷணம் கொட்டி விடுற மாதிரி இருந்துருக்கிற ஒரு திருமேனியினுடைய அழகு. அந்த அபீஷ்ட வருஷத்தை கொடுக்கக்கூடியதார் அவரை மங்களாசாசனம் பண்றார். மேகசியாமஹாம் மேகலா தத்த வேணுகும் மேகலா தத்த வேணுகும். தன்னுடைய திருவரையில
அதாவது அந்த இடுப்புல கட்டின்றிருக்கார், அரணால் கட்டின்றிருக்கார். அதுல இந்த வேணு ஒரு புல்லாங்குழல் ஊதுற குழல் இருக்கோ இல்லையோ, அதை அப்படி சுருக்கி வச்சுருக்காராம். என்ன ஆச்சரியமா இருக்கும் பார்க்கணும். அந்த நீளமான திருவரையில இது சாதாரணமா நவரத்னங்கள்லாம் நவரத்னங்களால இழைக்கப்பட்டதா இருந்துட்டு இருக்க வேண்டியது, அதுல வேற இல்ல என்னென்னமோ அதுல இருக்கக்கூடியதுக்கு போய் அப்பேற்பட்ட மேகலையில ஒரு சாதாரண புல்லாங்குழலை எடுத்து அதுல சொருகி வச்சுருக்கலாம். அதை சொருகிட்டு இன்னொரு பக்கம் பார்க்கணும். குஞ்சா பீட ஸ்புரித சிகுரகம், கண்ணனுடைய திருமுடி மொத்தத்தையும் குழல் கட்டுகள் எல்லாம் எடுத்து இப்படி மேல எடுத்து அப்படி ஒரு முடிச்சு போட்டுருக்கு. அந்த முடிச்சு போட்டுருக்கிறதே ஒரு அழகு, அது கோடாலி முடிச்சுன்னு சொல்லுவார். அந்த முடிச்சு போட்டதோட மாத்திரமில்ல, அந்த முடிச்ச போது கட்டிருக்கு. இது ரப்பர் பேண்ட் போட்டு இப்பெல்லாம் கட்டுறாள, அது அன்னன்னைக்கு புடவைக்கு தகுந்த மாதிரி பாவாடைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி போய் இந்த இதை இது செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். எந்த ரப்பர் பேண்டை எடுத்து போட்டு நம்ம தலையை கட்டிக்கிறது அப்படின்றது வாழ்க்கை. இது ஒட்டமில்லாத நாலே நாலு இதை வச்சுட்டு இதுக்கு முடியை வச்சுட்டு இதுக்கு இவ்வளவு அமக்கலம் பண்ணுவாய் வாழலாம். இப்ப இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் கண்ணன் அந்த காலத்துல எல்லாருமே சிகை அலங்காரம்ன்றது ஒரு தனி இதுதான். அந்த பெருமான் கண்ணனுக்கு ஒரு முடிச்சு போட்டு இருக்காரன் கண்ணன். இந்த முடிச்சு போட்டு இருக்கிறதோட இல்லாத அதை சுத்தி ஒரு கட்டி இருக்கு. அதை கட்டி இருக்கிறது எது தெரியுமான்னு கேட்டேன். குஞ்சா பீட ஸ்புரித சிகுரஹா, சாதாரண ஒரு குந்துமணி. அந்த குந்துமணினால குஞ்சலம் வைக்கிறதுன்றது ஒண்ணு தொங்கறது, அது ஒரு கட்டு கட்டி அதுல ஒரு குஞ்சலம் தொங்கின்றிருக்கு. அது தொங்கிண்டு அதனால அந்த திருமுடியே ஒரு பிரகாசமாக இருந்துருக்கான். ஸ்புரித சிகுரஹா, அது அப்படியே பல பலன்னு பிரகாசிச்சிருக்கிறதா காந்தியோட இருந்துருக்கான். அப்பேற்பட்ட நீளமான அலகங்களுக்கு அது அலக்கங்கள்லாம் நல்ல கருமையாக இருந்துருக்கு. அந்த கருமையாக இருந்துருக்கிற அலக்கங்களுக்கு பரபாகமாக அதுக்கோடு கூட ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த சிகப்பா இருந்துருக்கிற குந்துமணினால போட்டு அதை கட்டினாக்கா அது ஆச்சரியமாக இருந்துருக்கான். இதெல்லாம் ஜபா குசுமத்தை தரிக்கிறது குந்துமணி தரிக்கிறது எல்லாம் விட்டனுடைய லட்சணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் விட்டனாக இருந்துருக்கார், தூர்த்தனாக இருந்துருக்கவர், அப்பேற்பட்டவர். கோபகன்யா புஜங்கம், கோபகன்யா புஜங்கம், புஜங்கான்னு சொல்லச்சே இவர் விட்டனாக இருந்துருக்கார். சக்கரவர்த்தி திருமுகன் ஏகபத்னி விரதத்தோட இருந்துருக்கார். பரதாரத்தை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். அப்படி கணக்கு இருந்தார்னா 500,000 ஆட்சியர்களும் கண்ணனிடத்துல எப்படி பிரீத்தி பண்ண முடியும்? ஓடிதான் போகணுமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இந்த ஜென்மால அந்த கண்ணனுடைய சம்ஸ்லேஷம் வராது வராதுன்னு போகலாம், ஆனா அப்படி இல்லை. அந்த மாதிரி நியமெல்லாம் இல்லாதவராக இருந்துருக்கவர் அப்பேற்பட்ட கண்ணன். லலிதனாக அதி சுந்தரனாக இருந்துருக்கிற கண்ணன் ஜயதி அப்படி விளங்குகிறான்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார். இந்த ஸ்லோகம் அத்தமான ஸ்லோகம். லீலா எட்டிங் கரகிசலையே தட்சிணேன்ய தன்யாம் அம்சே தேவ்யா போல கருச்சிரே சன்னிவிஷ்டான்யபாஹு மேகஷ்யாமோ ஜயதி லலிதா மேகலா தத்த வேணு குஞ்சா பீட ஸ்புரித சிகுரஹா கோபகன்யா புஜங்கஹ பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம் ப்ராப்த காடங்க பாடிம் பச்சாதீஷன் மிளித நயனாம் பிரேயசிம் பிரேட்சபாணாம் பஸ்திரயந்திர பிரணிஹித கரஹாம் பக்த ஜீவாதுரவ்யாதி வாரி க்ரீடா நிபிட வசனாம் வல்லவீ வல்லபோனாம் வல்லவி வல்லபா நகா அவ்யாத் என்பதாக சொல்லுகின்றார். வல்லவி வல்லபகான் திருவாயிர்பாடியில் இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் வல்லபனாக இருந்திருக்கிற கண்ணன் நகா அவ்யாத் நம்மை ரட்சிக்கட்டும் சொல்றார். இந்த இந்த ஸ்லோகத்துல கண்ணன் யமுனா நதியில திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற அத்தனை கோபிமார்களோட கூட ஜலக்கிரீடை பண்ற, அந்த ஜலக்கிரீடை பண்ணச்சு விளையாடுறச்சு கையில ஒரு பீச்சாங்குழல் மாதிரி ஒரு இதை வச்சுருப்பார். அந்த பீச்சாங்குழல்னால ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை பாய்ச்சி அதை பார்த்து அது அது அப்படியே பீச்சி அடிச்சாங்க அவன் மேல அவள்லாம் அப்படியே இதுவாயிடுவா, நனைஞ்சு போயிடுவா. அந்த நனைஞ்சு போய் இருக்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த இடத்துல சுவாமிக்கு
சேவசாய்க்கிறார். அந்த அனுபவத்தோடு சுவாமி தேசிகனுக்கு கண்ணன் சேவசாய்க்கிறார். அதை சேவித்து அதை மங்களாசாசனம் பண்ணுறார். அப்பேற்பட்ட கண்ணன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன என்ன சன்னிவேசன்றத பார்ப்போம். யமுனை கரையில் எல்லாரும் இருந்துட்டுருக்கா. தலாத்தலா ஒரு அஸ்திரா யந்திரம்னு சொல்கிறது. அந்த ரெண்டு கையாலும் வச்சுட்டு ஒரு பீச்சாங்குழல் மாதிரி ஒரு ஒரு சாதனம். அது நிறைய ஜலத்தை உறிஞ்சி வேண்டியது. ஜலத்தை உறிஞ்ச பிற்பாடு அது சிரிஞ்சு மாதிரி இருக்கும். அது உறிஞ்ச பிற்பாடு அதை போட்டு அமைக்கணுமானாக்கா அது அப்படியே ஜலம் தரிக்கும். அது தெளித்ததுன்னா மூஞ்சி மேலே வேகமாக போர்ஸாக கணக்கு தெளித்ததுன்னா இவ கண்ணெல்லாம் மூடிப்பா, இந்த கண் மேலாம் அப்படியே இது பண்ணிப்பா. அது இது போட்டுனாக்க இந்த கண்ணை மூடிடு. இதில் ஒரு விளையாட்டு. இந்த துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். இப்படி ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு பண்ணச்சே ஒரு கோபஸ்திரி ஒரு கையில் அவ கையில் பீச்சாங்குழல் வச்சுட்டு வர கண்ணன் ஏமாந்துருக்கச்சு கண்ணன் மேலே இந்த பீச்சாங்குழலால் அடிக்கிறான். அடித்தா இவர் கண்ணன் மொத்தம் துணி மொத்தம் நனைஞ்சு போயிடுது. இந்த துணி மொத்தம் ஒட்டின்ட்டு ஒட்டின்ற பிற்பாடு ஈரமாயிடுதுன்னா உடம்புல ஒட்டின்றமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒட்டின்ட்டுருக்கான். அந்த ஒட்டின்ற கண்ணோடு ஒட்டின்றதோடு கூட கண்ணன் என்ன பண்ணுறார், அவள்கிட்ட ஏமாந்து போயிட்டாரன் கண்ணண்ட போயிட்டார். கொஞ்ச நாள் இவன் என்ன பண்ண, சரி கண்ணனோட கண்ணன் மேலே பீச்சாங்குழல் அடித்த பிற்பாடு இன்னொரு கோபஸ்திரி இருந்துருக்கா, அவன் மேலே மறுபடியும் இந்த பீச்சாங்குழல ஜலத்தை எடுத்துட்டு பீச்சாங்குழலால் அடிக்கணும்னுட்டு அவ பிரயத்தனம் பண்ணிட்டு அவளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இன்னூத்தி மேல இருந்துருக்கு அவள் மேல இது பண்ணுவோம்னுட்டு. அந்த சமயம் வாங்கறே திடீர்னு அவ பின்னாடியால் ஓடி வந்து அவ கண்ணை பிடிச்சி கட்டின்றார். அவர் தோலை பிடிச்சி கட்டின்றார். அவளை அழுத்தி கட்டின்றார். அந்த அழுத்தி கட்டின்ட்டாக்க அவளால திரும்ப முடியலையா, அப்படி திரும்பி பாக்குறாளாம். கொஞ்சம்தான் திரும்ப முடியறதாம். அந்த திரும்பி பாக்குற அப்ப கண்ணன் பாக்குற அப்ப இருக்கிற ஒரு நிலை இருந்துருக்க அதை இங்க மங்களாசாசனம் பண்றார். இது இது ஒரு மனசுல நீங்க எப்படி இருக்குன்றத நாம நினைச்சு பார்த்துப்போம். இதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். வாரி கிரீடா நிபிட வசனஹா, வாரி கிரீடா நிபிட வசனஹா. ஒரு ஜலக்கிரீடை. இந்த ஜலக்கிரீடையில அங்க பார்க்கணும். அங்கனா மங்கனா மந்தரை மாதவஹான்னு சொல்லி இது ராசக்கிரீடை. ராசக்கிரீடை சொல்லச்சு ஒருத்தருக்கு நடுவில், அதாவது ஒவ்வொரு திருவாயர்பாடில இருந்துருக்கிற ஒவ்வொரு ஆட்சியருக்கும் நடுவுல கண்ணன் இருந்துட்டு ராசக்கிரீடை குறவை கோத்து ஆடினான். அந்த யமுனா தட்டத்துல இத்தனை பேரோடையும் கண்ணன் வந்து விளையாடுறான், ஜலக்கிரீடை பண்றான். இந்த ஜலக்கிரீடையில இருந்துருக்குச்சு மேல கரையில இருந்துருக்கு, கரையில இருந்துருக்குச்சு அங்கேருந்து ஒத்து வர அவ வந்து பீச்சாங்குழல தண்ணி மொத்தத்தையும் அடிச்சிடுறா, கண்ணன் மேல பீச்சிடுறா. வாரி கிரீடா நிபிட வசனம். அவர் திருமேனியோட கூட அப்படியே ஒட்டின்றதுதான் அந்த வஸ்திரம். ஈரமா போயிட்டு ஈர துணி ஒட்டின்றோம். ஒட்டின்றாக்க அந்த உடம்பு மொத்தத்தையும் அப்படியே காண்பிக்கிறது அசை. நிபிட வசனம் பார்த்த பிரத்யாஹலீட ஸ்திதி மதிகதாம். இவர் என்ன பண்ற, இப்படிப்பட்ட கண்ணன் இவர் ஏமாந்து போயிட்டாரோ இல்லையோ இதுல, சரி வேற சமயத்தை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னூத்தி என்ன பண்ண, அவளே என்ன பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு கோபி மேல இந்த பீச்சாங்குழல் எடுத்து பீச்சணுன்றதுக்கோசரம் பிரத்யாஹலீட ஸ்திதி மதிகதாம். பிரத்யாஹலீட ஸ்திதி அப்படின்னா ஒத்த பாணம் போடணும் அம்பு போடணும்னு சொன்னமானாக்க அம்பு போடுறதுக்கு ஒரு காலம் முன்ன வச்சுட்டு இன்னொரு காலம் பின்னாடி வச்சுட்டு ஒரு ஒரு ஆங்கிள் பாக்குறோம். அந்த மாதிரி இவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த இன்னூத்தி மேல பீச்சாங்குழலால தண்ணி பீச்சுவதற்காக இந்த கை ரெண்டையும் ஒரு டைரக்ஷன்ல பார்த்துட்டு ஒரு ஒரு பக்கத்துல பார்த்துட்டு காலை பின்னாடி வச்சுட்டு ஒரு பக்கமா இருந்துட்டு இருக்காளாம். அது பார்த்து அந்த முன்ன அப்படி ஒரு பக்கமா சாஞ்சுட்டு இவ பாக்குறா. இப்படி பண்ணிட்டு இருக்கிற அந்த கோபிய பிரத்யாஹலீட ஸ்திதி மதிகதாம். இந்த கண்ணன் மேல இந்த பீச்சாங்குழலால ஜலத்தை பீச்சு ஜலத்தை அடிச்சு அதனால ஜெயத்தை அடைஞ்சாவும் அவ ஜெயிச்சு போன அந்த கோப கண்ணிய கோயி அவளை என்ன பண்றாம் பிராப்த காடங்க பாளி. அது பிராப்த காடங்க பாளின்னு அப்படி பின்னாடியால வர அப்படி அழுத்தி அணைச்சு கட்டியும் அணைச்சு பிடிச்சுட்டு வர்றாம். அதுவும் ஈர துணியோட கூட இருந்துட்டு அந்த கோபி அவளும் உடம்பெல்லாம் ஈரமா இருக்கு, தண்ணியெல்லாம் உடம்பெல்லாம் தண்ணி பீச்சுட்டு உடம்பெல்லாம் ஈரமா இருந்துட்டு இருக்கு. இவரும் ஈரமா இருக்கு, இவர் ஈர துணியோட அவள் ஈர துணியோட
அப்படியே இழுத்து அப்படியே அணைச்சிக்கிறோம், அப்படி கட்டின்றோம். அந்த திருடமான ஆலிங்கனம், அந்த ஆலிங்கனத்தோடு இருந்துட்டாக்கா அப்படி பார்க்குறாளாம், யார் கட்டின்றான்னு தெரியல, பின்னாடியால் ஓடி வந்து கட்டிக்கிட்டு, சரி யார் கட்டின்றான்னு தெரியல, இப்படி திரும்பி பார்க்கணுன்ட்டு அப்படி திரும்பி பார்க்க முழுஷா திரும்ப முடியல, அவ்வளோ கெட்டியாக அணைச்சின்றிருக்கார் இவர். பஷ்டாஹாத்தீஷன் இப்படிப்பட்ட கண்ணனுடைய அணைப்புக்கு பின்பு ஈஷன் மிலித்த நயனாம் கொஞ்ச பூரம் அப்படி திரும்பி ஒரு பக்கம் திரும்பி கண்ணை மாத்திரம் பார்க்குறவளாக இருந்துட்டு இருக்காளாம் அப்படின்னு சொன்னான். இதில் என்ன சுவாரஸ்யம், ரெண்டு மூணு சுவாரஸ்யம் பார்க்கலாம். அவளுக்கும் தெரியும் அந்த கண்ணனுடைய அரவணைப்பு என்ன, வேற பெண்களுடைய அணைப்புக்கும் புருஷனுடைய அணைப்புக்கும் வித்தியாசம் நிச்சயம் இருக்கு. இது தெரியாதவள் இல்லை கோபி, இது கண்ணன் தான் அணைக்கிறான்றது நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அந்த யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அப்படி கடைக்கண்ணால் இப்படி தொழில் பார்க்குறாளாம். அந்த அணைப்புக்கு தானே ஏங்கிண்டு இருக்கா இவோ, அந்த கண்ணனுடைய கரஸ்பர்சத்துக்கு, அந்த கரஸ்பர்சத்துக்கு ஏங்கிண்டு இருக்கிறவ போய் கண்ணனுடைய திருமேனி ஸ்பர்சம் முழுக்க கடைச்சுடுத்துனாக்கா அதுக்காட்டிலாம் அவளுக்கு என்ன பாக்கியம் இருந்துருக்கு. நாம் பார்க்கறது மொத்தம் இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெண்ணு கண்ணனை போய் விட்டன்னு நினைச்சிருந்து அவளை ஒரு பெண்ணுன்னு நினைச்சுன்னு சாதாரணமாக சொல்றதை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்சம் கர ஸ்பர்சத்துக்கு ஆசைப்படுறவள், திருவடி ஸ்பர்சத்துக்கு ஆசைப்படுறவள், அப்படி ஆசைப்படுறவள் திருமேனி முழுக்க அவளுக்கு ஆசைப்பட்டு கிடைச்சுடுத்துனாக்கா அது எவ்வளோ பாக்கியம் அவளுக்கு. ஆகையால அதே சமயத்தில் இப்படி திரும்பிட்டாள்னாக்கா அந்த அணைப்பு விட்டுடுத்துனாக்கா அவளுக்கு போயிடும், தான் இழந்துருமேன்னு ஒரு இது ஆயிடும். அதுக்காக அது தெரியாத மாதிரி முடியாத மாதிரி முடிஞ்சால் கூட மீறிக்காத இப்படி கொஞ்சம் போகணும், இப்படி திரும்பி கண்ணால் பார்த்துக்கிறாளாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இது கண்ணனுடைய அரவணைப்பு தான்றது தெரியும், இருந்தாலும் இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பஷ்டாதீஷன் மிலிதனயனாம், ஈஷன் மிலிதனயனாம் பிரேயசீம் பிரேக்ஷமாணாம், அப்படிப்பட்ட கோபிய கண்ணன் பார்க்கிறேராம், பார்த்துட்டு ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாராம். இதுக்கு தானம்மா நீ ஆசைப்பட்ட, அது உனக்கு கிடைச்சிடுத்து பாரு அப்படின்னு சொல்றாள். ஆசிரித்தாள்கள் ஆசிரித்தர்கள் என்ன ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறத கொடுக்கிறவர் பெருமாள். அப்ப அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகதம் தயாநிதி தேவராஜ மதிராஜ மாஸ்திரேன்னு சொல்ற, நாம என்னென்ன ஆர்த்தம் என்னென்ன விரும்புறோமோ அதை அப்படியே கொடுத்து நம்மளை சந்தோஷப்பட்டு அங்கே எழுந்துடலில் இருக்கின்றவர் தேவப்பெருமாள் என்பதாக அவருக்கு வரதன்னு பேர். அவருக்கு வரத்தை கொடுக்குறவர், எதை கேட்குறமோ கேட்கறத கொடுக்குறவரா இருந்திருக்க, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி இப்படிலாம் அந்த அனுபவத்தை கொடுக்குறவராக இருந்துருக்கிறவர் பெருமாள். இந்த கோபியர்கள்லாம் ஆசைப்படுறான் கண்ணனுடைய திருமேனி ஸ்பர்சம் வேணும்னு ஆசைப்படுறாளாம். அவ ஆசைப்பட்ட திருமேனி ஸ்பர்சத்தை கொடுத்துட்டு அவளுக்கும் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி அவள் திரும்பி பார்க்குறவளாக இருந்துருக்கிற அவளை கண்ணன் பார்க்கறேறான். பத்ரா பிரேயசீம் பிரேட்சமானா, எப்படி பார்க்கிறவராகவும் பத்ரா யந்திர பிரணிஹித கரஹா பக்த ஜீவா துரவியாதி. அப்போ பத்ரா யந்திர பிரணிஹித கரஹா அப்படின்னு இப்படி கட்டின்னு இருக்கே, கட்டின்றே இருக்கச்சு இவர் ஒரு பீச்சாங்குழல் கையில் வச்சுருக்காரு. இந்த பீச்சாங்குழலால் எல்லாருக்கும் வந்து எல்லாரு மேலேயும் தண்ணியை பாய்ச்சி அவள் எல்லாம் இது பண்ணணும், அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு விளையாட்டுக்காக இவர் வச்சுருக்காரு. இப்போ இவர் கட்டின்னு அந்த பீச்சாங்குழலில் எந்த கையால் பிடிச்சிருந்த பஸ்திரா யந்திர பிரணிகித கிரகான்னாக்கா இந்த பஸ்திரா யந்திரம் இந்த தண்ணி பீச்சரு தண்ணியால் பாய்ச்சக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த யந்திரம் இருக்கு, அந்த யந்திரத்தில் கையை வச்சவராக இருந்துருக்காங்க, அதையும் கையை வச்சுட்டு அதோட கூட இப்படி அணைக்கிறார். இல்லை பெருமாளுக்கு நாலு கை இருக்கு, ரெண்டு கையால் அதை ரெண்டு கையால் அதை வச்சுருக்கார், ரெண்டு கையால் இவளை அணைச்சிக்கிறாருன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. கண்ணனுக்கு அவதார திசையில் நாலு கை, திருவாயிர்பாடியில் இருந்த வரைக்கும் ரெண்டு கை தான், கம்சவதானந்தரம் தான் நாலு கை, மறுபடியும் நாலு திருக்கைகள் ஆறுது. ஆகையால் ரெண்டு கைகளால் தான் அவள் பின்னாடி போய் அவளை கட்டிண்டு அதோட மாத்திரமில்லை இந்த கையில் இதையும் விடாத இவர் இருந்துருக்காராம். அது ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருந்துருக்காராம். கரதூஷண வதம் போது கரனோட கூட யுத்தம் நடக்கிறது. அந்த கரன் என்ன பண்ணுறான், ராமருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டானோ, ராமருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டச்சு ராமர் என்ன பண்ணேரான், ஒரு நாலடி பின் வாங்கி போனேரான்.
ஏன்னா கிட்ட வந்துட்டாக்கா பானம் போட முடியாதோ இல்லையோ, அந்த நான் இழுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒண்ணு முடியும், அவ்வளவு தூரம் ஒண்ணு முடியும், அவ்வளவு கிட்டக்க வந்துட்டான் நின்றுட்டு ராமர் பின்னாடி போயிட்டு பானத்தை விட்டேன்னு சொல்றது. இதெல்லாம் விபரீதமா சில பேர் சொல்ற வந்து ராமரும் அவர் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ராமர் கூட பின் வாங்கினார் அப்படின்னு ஒரு இதுவா தப்பான ஒரு இதுவா சில பேர் சொல்றது. அப்படி இல்லை, இதுல ராமர் போனேரம். இப்ப கண்ணன் என்ன பண்ணார்னா, அவளை அணைச்சிண்டர், அணைச்சிண்டு இவளு திரும்பி பாக்குறேன், திரும்பி பார்த்த உடனே நீ ஜெயிச்சுட்டுதான் நினைச்சுட்டியோ இல்லையோ, அந்த கைய விட்டுட்டு இவர் இந்த பஸ்ர யந்திரத்தை வச்சுட்டு அவ மேல இந்த பீச்சாங்குழல தண்ணிய பீச்சறதுக்கோசரம் இப்படி திருப்பி வச்சுட்டேறான் அவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு. அது இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சரி இவ்வளவு சீக்கிரம் நடந்தேன்னா இது எவ்வளவு நாழி ஆகிடும், இது ஆகுமான்னு அங்க ராமர்கிட்ட பார்த்து சொல்ற, நாததானம் சரான் கோரான் கோரான் நமுஞ்சந்தம் செலி முகான்னு ந கார்முக விகர்ஷந்தம் ராமம் பசியாமி சயுகே ஹன்யமானம் துதத்வயன்யம் பசியாமி சரவிருஷ்டி. அம்புகளால 16,000 ராட்சசர்களையும் அழித்தார் ராமர். அந்த சர வருஷம் சர மழை அப்படியே அம்பு மழை பொழிஞ்சார். இவர் பார்த்தாருனாக்க பரிசு பரிசா அப்படியே போயிட்டே இருந்துருக்கோம். இது ராமர் அம்பராத்தோணிலேருந்து அம்பு எடுத்து அதை நாணோட கூட வச்சு அந்த வில்லுல கோத்து அதை இழுத்து அதுக்கப்புறமா குறி பார்த்து பிடிச்சு விடுறதெல்லாம் பார்க்கவே இல்லையா. மேல மேல அம்பு போயிட்டே இருந்துருக்குனாக்க அவ்வளவு வேகமா நடக்கிற மாதிரி நடக்கிறதான். அதே மாதிரி இவரை அணைச்சிக்கிறார், அணைச்சிருந்த அடுத்த கஷணத்துல இவர் பின்னாடி போறார், பின்னாடி போய் இந்த ரெண்டு கையால எல்லாம் பூச்சாங்குள்ளால இவ்வளவு மேலேயே பீச்சறதுக்காக அந்த தண்ணிய நீரை பாய்ச்சுவதற்காக அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அஸ்திரா யந்திர பிரணித கரஹாம் பக்த ஜீவாது, பக்த ஜீவாது பக்தர்களுக்கெல்லாம் பிராண சம்ரட்சகனாக இருந்துட்டு இருக்காராம். இந்த கோபியர்களுக்கெல்லாம் கண்ணன் இல்லைன்னாக்க அவளால இருக்க முடியாது. அந்த மாதிரி யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியச்சவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் அந்த எம்பெருமானுடைய அவர் பாரித்த மாதிரி கண்ணனுடைய சேவை இல்லாத போயிடுத்துன்னா அவளால் அவளுக்கு பிராணத்தாரணமே ரொம்ப இதுவாயிடுமா. ஆகையால அவள்லாம் சொல்ற, பாதராத்திரியில புல்லாங்குழல எடுத்து கண்ணன் பூதினேர் பூதினா மொத்த பேரும் நாங்கள்லாம் ஓடி வந்துட்டோம். எப்படி ஓடி வந்தோம், பக்கத்துல கணவன் படுத்து இருக்கான், அவனை விட்டு விட்ட இன்னொரு பக்கத்துல குழந்தை பால் சாத்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய விட்டுட்டோம். தன்னுடைய நண்பர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, வாசல்ல மாமனார் மாமியார் போகக்கூடாதுன்னு அவ மொத்த பேரையும் தாண்டி ஒன்னு இடத்துல வந்திருக்கோம். ஏன் எங்க பிராணன் மொத்தம் ஒன்னிடத்துல வச்சிருக்கோம். இப்படி ஆசிரித்த ஆளுக்கெல்லாம் பிராணனாக இருந்துட்டு இருக்கவ பக்த ஜீவாது இல்ல, இப்படி திருப்பி சொல்லலாம். கண்ணனுக்கு பிராணதாரணம் இருக்கணும்னாக்க அந்த அவர் கண்ணன் தன்னுடைய பிராணன் மொத்தம் ஆசிரித்த ஆள் இடத்துல வச்சிருக்காராம். ஆகையால அப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்காருன்னு எப்படி அங்க பார்க்கணும். சுக்ரீவன் பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகன் சேது பந்தனம் பண்ணி லங்கைக்கு போய் சேர்ந்துடுற, லங்கைக்கு போய் சேர்ந்த பிற்பாடு அந்த மலை மேலே இருந்துட்டு இந்த லங்கையில் இருக்கிறவாள்லாம் யார் யாருடைய எப்படி அதை எப்படி வியூகம் பண்ணி எப்படி சண்டை போடலான்றதை பற்றி யோஜனை பண்ணிட்டு இருக்கா. இதே மாதிரி ராவணனும் அங்கே பெரிய கட்டணம் இருக்கு, அந்த மாளிகையினுடைய உபரிகையில் மாடி மேலே ஏறி நின்றுண்டு இந்த குரங்கு கும்பல்லாம் வந்திருக்கு, இது யாரெல்லாம் இதில் பெரிய பராக்கிரமசாலிகள்னு அங்கே இருக்கிறவாளை கேட்டுண்டு இங்கேருந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். சுக்ரீவன் இங்கேருந்து பார்க்குறான், பார்த்தாக்க அந்த ராவணன் பார்க்குறான். ராவணனை பார்த்த உடனே ஒரு கோபம் வருது, இப்போவே போய் ராவணனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்.
உடனே என்ன பண்ற, அங்கிருந்து போய் அந்த மாளிகையில, அந்த ராவணனுடைய மாளிகையில போய் துபீர்னு மத்த மேல குதிச்சு ராவணனோட சண்டை போட்டு போடுறாரு. ஒன்று போட்டு சண்டை போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா இங்க வந்து சுக்ரீவன். அப்போ அந்த சுக்ரீவனை பார்த்து ராமர் சொல்றார், வைகிஞ்சித் சமாபன்னே கிங் காரியம் சீதையா மகா மம ஹத்வாஹம் ராவணம் யுத்தே சபுத்திர ஜனபாந்தவம் பரதே ராஜ்யமாவேஷ்யத்யக்ஷே தேகம் மகாபல. அங்க பார்க்கணும் ஒரு சுவாரஸ்யம், அதே பதானுசாரத்துலாம் பார்க்கச்சே அந்த சுக்ரீவன் மகாராஜா மகாராஜன் சொல்றார். யாரு? சக்கரவர்த்தி திருமான் ராமன் சொல்ற வார்த்தை, மகாராஜரை பார்த்து சொல்கின்ற வார்த்தையாம். போய் கிஞ்சித் சமாபன்னே, அப்பா சுக்ரீவா நீ போய் ஒரு இவ்வளவு ரிஸ்க் நீ எடுத்துட்டேற, உமக்கு எதான ஆயிடுத்துனாக்கா இந்த ராவண வதம் பண்ணி சீதையினால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் என்ன சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா கிடையாது. நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, உனக்கு எதானா கணக்கு ஆயிடுத்துனாக்கா பரதா நீயே ராஜ்யத்தை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு என் தேகத்தை நான் விட்டுருவேன், என் சரீரத்தை நான் பிராணனையே நான் விட்டுருவேன்னு சொல்ற. பக்த ஜீவா துரவியாதே, அந்த எம்பெருமானிடத்தில் எம்பெருமானுக்கு உண்டான ஒரு சத்தையே கூட பக்தர்களிடத்துலதான் இருந்துருக்கு என்று சொல்றார். அப்படி எம்பெருமானுடைய சத்தை பக்தர்களுடைய அதீனமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட கண்ணன் வல்லவீ வல்லபா, கோபியர்களுக்கெல்லாம் வல்லபனாக இருந்துருக்கிற கண்ணன், நகா அவ்யாத் நகா அவ்யாத், எங்களை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்றார். எங்களை ரட்சிக்கணும்னு பகுவச்சனத்துல சொல்றார். ஏன்னா பகுவச்சனத்துல சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் தனக்கு மாத்திரமில்ல, அப்பேற்பட்ட கண்ணன் தனக்கு தன்னை சேர்ந்தவர்கள் சிஷ்யர்கள் புத்திரன் சிஷ்யன் இப்படி யார் யாரெல்லாம் தன்னை சேர்ந்தவர்கள் தேசிகனை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கிறவர்கள் இருக்காளோ அவ எல்லாரையும் ஏற்பட்ட கண்ணன் ரட்சிக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இது என்ன, ஆழ்வாருக்கு பகவத் விசேஷத்தால ஒரு துடிப்பு ஏற்பட்டு நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு அவர் ரொம்ப சிரமப்பட்டேருனாக்கா ஆழ்வாருடைய தோழிமார்கள்லாமும் சிரமப்படுறாளாம். அந்த தோழிமார்கள்லாம் சிரமப்படுத்து ஆழ்வார்கள் ஆழ்வார் அந்த நாயிக்கா பாவத்தை பகவத் அந்த விசலேஷத்தினால பிரிவுனால பிராணனை விடுற மாதிரி இருக்காருன்னா ஆழ்வார் படுற துன்பத்தை பார்த்து அவருக்கு முன்ன இவ தோழிமாரெல்லாம் பிராணனை விட்டுருவா போல இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி இதுல சுவாமி தேசிகனுக்கு அந்த கண்ணனோட ஒரு சம்சலேஷம் ஏற்படாத தேசிகன் இருக்கிற நிலைய பார்த்து அவருடைய சிஷியர்கள்லாம் இப்ப சுவாமிக்கு இப்படியா சுவாமிக்கு இப்படியான்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட தேசிகனுக்கு பகவத் சம்சலேஷ ரூபமான கிருஷ்ண தரிசனம் கிடைச்ச உடனே இப்படி எல்லாம் வேணுகானம் பண்ற கிருஷ்ணனாகவும் கோபியர்களோட இருக்கிற கிருஷ்ணனாகவும் புல்லாங்குழ அதோட ஒரு கையில வந்து கொம்பையும் ஒரு கையால தோளை அணைச்சிட்டு நப்பின பிராட்டியோட இருக்கிற கிருஷ்ணனாகவும் இருக்கிற சேவை சாதிச்சு அவர் பார்க்கறதில்ல, அந்த சுவாமி சேவை சாதிச்சு சந்தோஷப்படுறத பார்க்க உடனே அப்ப சுவாமி பிரார்த்தனை பண்றார். தேசிகன் பிரார்த்தனை பண்றார், நகா அவ்வியாத், என்னை ரட்சிக்கட்டும், எங்களை ரட்சிக்க, தன்னை மாத்திரம் ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணல, தன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். அப்படி நாம எல்லாரும் ஒரு பெருமையோட கூட நாமெல்லாம் சுவாமி தேசிகனை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு பெருமையோட கூட இருந்து கொண்டு அந்த தேசிகனுடைய பிரார்த்தனையில நாமளும் அடங்கினவர்களாக அந்த வல்லவி வல்லபனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம் பிராப்த காடங்கபாளிம் பச்சாதீஷன் மிலித நயனம் பிரேயசீம் பிரேக்ஷமாணஹ பஸ்த்ராயந்த்ர பிரணிஹித கரோ பக்த ஜீவா துரவ்யாதே வாரி க்ரீடா நிபிட வதனஹ வல்லவீ வல்லபோனஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.